பார்த்து நம்ம மாத்தி போட்டுறலாம். நல்லா வெந்திருச்சு. Hi friends, welcome to wilsiskitchen. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா துண்டு கருவாடு பொரிக்க போறேன். இன்னைக்கு துண்டு கருவாடு எப்படி பொரிக்கலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 8 கருவாடு துண்டு எடுத்துக்கேன். நல்லா கழுவி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் 1 டீஸ்பூன் வத்தத்தூள், 1/2 டீஸ்பூன் pepper. இது வந்து முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிடலாம். அதல கருவாடு எல்லாத்தையும் உள்ள போட்டுறலாம். இதல வந்து எடுத்து வச்சிருக்க மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். பெப்பரையும் ஆட் பண்ணிக்கிடுவேன். இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பையும் ஆட் பண்ணிவிடுவேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து வச்சு விடலாம். நல்லா மசாலா போட்டு வச்சாச்சு. இங்கே வந்து நம்ம வந்து இந்த சப்பாத்திகளில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் நேரம் இப்படி ஊற வச்சுடுவோம். ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரமாக ஊற வச்சுக்கிடலாம். வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கட்டில் வச்சாச்சு. நல்லா சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய்த்தில் போதும். இது சூடான உடனே நல்லா சூடாகிட்டு கருவாடு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பொரிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் ரசத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே பொரிச்சிடலாம். 5 நிமிஷம்தான் ஆகும் பொரிச்சி எடுக்க. இது வந்தோடனே நம்ம அடுத்த சீர் மாற்றி போட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம மாற்றி போட்டுடலாம். நல்லா வெந்திருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி போட்டுருவோம். இது நல்லா வெந்திருக்கு. அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டுடலாம். இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுருவோம். சூப்பரான கருவாட்டு ஃப்ரை ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப சாப்பாடு ரச சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மச்ச வீடியோக்கான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.